இருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, 4 அடி எடுத்து வைக்குது அப்படியே படுத்துக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வந்து வெயில் மட்டும் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயில் நாட்களில் வந்து வெள்ளைக்கழிச்சல் வரும். அதுவே வந்து மழை மட்டுமே பெய்யுது அப்படின்னா அந்த டைமில் வந்து இரத்த கழிச்சல் வரும். இப்போ வந்து வெயிலும் அடிக்குது, நெக்ஸ்ட் வந்து மழையும் பெய்யுது. ஏன்னா வெயில் வந்து சித்திரை மாதத்தில் இருக்கிற மாதிரி வெயில் அடிக்குது எங்கள் சைடில். உங்கள் சைடில் எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதிவுகள் பதிவிடலாம். மழையும் இருக்குது. ஈவினிங் ஆச்சுன்னா மழை லைட்டாக வருது, லேசாக வருது, கொஞ்சம் ஒரு சில டைமில் ராத்திரி டைமில் அதிகமாக வருது. மற்ற நேரங்களில் வந்து நல்லா வெயில் அடிக்குது, சித்திரை மாதத்து வெயில் மாதிரி. அதுக்கான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோய் மேலாண்மை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் 100% வந்து கோழி வளர்ப்பில் இழப்பு இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கோழிகளை கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வெயிலும் மழையும் கலந்து கலந்து வருது அப்படின்னா நிறைய நோய்கள் வரும். அவங்க கேட்டுக்கிட்டாங்க இல்லைங்களா, 4 அடி எடுத்து வைக்குது, அடுத்து அப்படியே உட்காந்துருது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும் பொழுது தான் வந்து நம்ம வந்து என்ன நோய் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம நிறைய பேர் வந்து இருக்கோம். ஏன்னா பிக்னர்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் கோழிகள் வளர்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா தான் வந்து இதுக்கான பயிற்சி வகுப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு புரிஞ்சுது. அதுக்கடுத்தது என்னென்னா, நம்ம வந்து வளர்க்க 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 கோழிகளை அவங்களோட பழக பழக நமக்கு தெரிய வரும். கோழிகளுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது, இந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம A to Z கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 4 நடை நடக்குது, அதுக்கடுத்தது உட்காருது அப்படின்னும் பொழுது கோழி வந்து குறுகி நிற்கிது. சரிங்களா? இது வந்து மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் தான். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டு லிக்விடாக கொடுக்கலாம். அல்லது நல்லா வாயை க்ளீன் பண்ணிவிட்டு மெரிக்குயின் மருந்து தண்ணீரில் கலந்து நம்ம தினமுமே மாலை நேரத்தில் தொடர்ந்து 4 நாள் 5 நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா பரிபூர்ணமாக குணமாயிடும். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கோழியை வந்து தனிமைப்படுத்தி வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாமே செய்யணும். ஏன்னா மற்ற கோழிகளுக்கு இது பரவிடும். அப்படி பரவிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாகிடும். ஏன்னா 1-2 கோழிகளுக்கு வரும்பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செய்வோம். அதுவே வந்து பண்ணையில் எல்லா கோழிகளுக்கும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து R2V இன்ஜெக்ஷன் போடலாம், அல்லது R2B இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் தொடைப்பகுதியில் போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா பிக்னர்ஸ் அப்படின்னும் பொழுது அந்த தொடைப்பகுதியில் எங்கேயாவது நரம்பு ஓடுற இடத்துல இல்லை எலும்பு இருக்கிற இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா இறப்பு ஏற்படும். இதையுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அதனால் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழிகள் நோய் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இட தூய்மை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ராத்திரி வைக்கிற தண்ணி பகலில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் பகிர்ந்துட்டு வர தகவல் தான். இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு மரம் இருக்குது நம்ம தோட்டத்தில் அப்படின்னா அந்த மரத்தில் நிறைய பறவைகள் இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த எச்சங்கள் மூலயமா நிறைய நோய்கள் வரும். ஏன்னா அந்த பறவைகள் நிறைய இடங்களுக்கு போய் வரும். அது எங்கெங்கேயோ போயிட்டு எந்தெந்த இறைகளையோ சாப்பிட்டு வந்து நம்ம இடத்துல வந்து அது எச்சங்களாக விழும்பொழுது தீவன தொட்டியில் விழலாம், தண்ணி தொட்டியில் விழலாம். நெக்ஸ்ட்டு அந்த எச்சங்களில் வந்து நோய்கள் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இது எல்லாமே வந்து கோழிகளுக்கு உடனடியாக சடனாக பரவிடும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் இழப்பு இல்லாமல் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு கோழி குஞ்சுகளை கொண்டு போகவே முடியும். இது எல்லாமே நம்ம கவனித்து பராமரித்து வளர்க்கும் பொழுது தான் நிறைய கோழிகளை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். நானாக வந்து ஆரம்ப காலங்களில் ஒரே ஒரு பெட்டைக்கோழி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேனே. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து தான் குஞ்சுகள் எடுத்து 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 தான் நிறைய கோழி. ஒரு கட்டத்தில் 200 தாய்க்கோழிகள் ஆகிப்போச்சு. அப்போல்லாம் எங்கிட்ட ஃபோன் கிடையாது, பட்டன் ஃபோன் மட்டும்தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியதுன்னா இன்னும் மோட்டிவேடாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் வந்து கோழிகள் மென்பு வந்து கோழிகள் மேலே அது அளவு இல்லாமல் வைக்கும்பொழுது கோழிகள் அதிகமாகக்கணும். கோழிகள் விளையாடுறது, சண்டை போடுறது, நம்ம கூட வந்து அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சில கோழிகள் நம்ம மேலாம் ஏறி உட்காந்து அட்டகாசம் பண்ணும், அது எல்லாமே வந்து நம்ம கோழிகளோட பழகிற பழக்கத்தில் தான் மெயினாக இருக்குது. சரிங்களா? சில கோழிகள் கிட்டேயே வராது, அதுக்கு மெயின் காரணம் நம்ம அவங்கக்கிட்ட பழகியிருக்க மாட்டோம். அதனால் எந்த ஒன்று வளர்த்தாலுமே நம்ம வந்து அன்பு பாசத்தை அவங்களோட ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கோழிகள் நம்மளோட ரொம்ப நெருக்கமாக வந்து விளையாடி முட்டையிடுறது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து முட்டையிடுறது, நம்ம நான் சாப்பிட்ற தட்டில் வந்து வாய வைக்கிறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கோழியிலேருந்து இவ்வளோ கோழிகளை உற்பத்தி பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி மெயின் காரணம் வந்து நம்ம வந்து கோழிகள் மேலே வச்சுருந்த அன்பு. நம்ம முழுமையாக நம்ம வந்து கவனத்தை அது மேலே செலுத்தும் பொழுது இறப்புன்றதோ இழப்புன்றதோ நமக்கு இருக்கவே இருக்காது. மற்ற கோழிகள்லாம் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால தான் அவங்கள போய் எடுக்க முடியல. வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால நான் இவங்களே உங்களுக்கு காமிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன்.
அதனால் வந்து நீங்கள் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா 100% முழுமையாக அதில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சக்ஸஸான வெற்றி கிடைக்கும். நம்மளோட ஈடுபாடு முழுமையாக இருக்கும்பொழுது நம்ம எந்த தொழிலில் இறங்கினாலுமே நம்மளோட கண்காணிப்பு, நம்மளோட உழைப்பு எல்லாமே கடவுள் நம்மளை உயர்த்துவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கோழிகள் வளர்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நோய் மேலாண்மை முக்கியமாக கற்றுக்குவோங்க. இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கரெக்டாக பராமரித்தாலே கோழிகள்கிட்ட இழப்பு இல்லாமல் நம்மளால் 100% வளர்த்து எடுத்து நல்ல லாபம் கொண்டு வர முடியும். அதுவும் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலுமே நம்ம குடும்ப தேவைக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங்கெலாம் நான் கோழி வளர்க்கும் போது நோய் மேலாண்மை எனக்கு தெரியவே தெரியாது. ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்துட்டு தெரிஞ்சவங்கக்கிட்டேருந்து நிறைய அனுபவங்களை நானும் கேட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோழிகளை வந்து இறப்பு இல்லாமல் என்னால் வளர்க்க முடிஞ்சுது. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா என்னோட முழு கண்காணிப்பு, என்னோட முழு ஈடுபாடு, கோழிகள் மேலே நான் வச்சுருந்த அன்பு பாசம் எல்லாமே சொல்லலாம். இனி வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் கேட்குற கோழிகள் பற்றிய அனைத்து தகவல்களுக்கும் உங்களுக்கு நான் பதில் தரேன். நன்றி, வணக்கம்.